இது மீற மாணவர்களுக்கு அடுத்த வாய்ப்பு இல்லை. நான் ஆஃப் பண்ண சொன்னேன், உங்களுடைய மைக்ரோபோன் உங்களுடைய வீடியோ ஆஃப் பண்ணி வைங்க. சரிங்க ஐயா. நான் அப்பதான் சொன்னேன் தமிழ்ல வணக்கம் வந்து நீங்க வணக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பாட ஆரம்பிக்க முடியாது. நீங்க வணக்கம் டெக்ஸ்ட் பண்ணா போதும், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்களா வணக்கம் சொல்லுவீங்கன்னு தெரியும். அதனால நமக்கு விதிகளை வந்து கடைப்பிடிங்க. ஆடியோ திறக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மைக் திறக்காதீங்க. கேள்வி கேட்டால் மட்டுமே அப்படி ஆசிரியர் வந்து மைக் திறக்க சொன்னா நீங்க வந்து விதிமுறைகளை மீறக்கூடாது. பாட நேரத்துல வந்து ஆசிரியர் சொற்படி நடக்கணும். கேள்வி கேட்பது கேள்விக்கு விடை சொல்வதாக இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய டெக்ஸ்ட் இருக்குல்ல அங்க அடிக்கலாம், அதுல டெக்ஸ்ட் பாக்ஸ்ல அடிச்சு விடைய. ஆனா அப்படி ஆசிரியர் வந்து ஏதோ வாய் திறந்து சொல்ல சொன்னா மட்டும்தான், அதுவும் யார் பேரை சொல்றனோ அவங்கதான் சொல்லணும். மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். தயவு செய்து பாடத்துக்கு இடையூறாக இந்த மைக் திறக்கிறது வீடியோ திறந்து, இப்ப வீடியோ கூட நீங்க திறக்க தேவையில்லை, மைக்கு கண்டிப்பா திறக்க கூடாது. அதனால மாணவ ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம வந்து பாடத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பாடத்தை தொடங்குவோம். வழக்கம் போல நம்ம பிரார்த்தனையிலிருந்து ஆரம்பிப்போம். பவித்ரா அது முதல் ஸ்லைடு போங்க, நம்ம பிரார்த்தனையிலிருந்து ஆரம்பிப்போம். மௌனம், எல்லாரும் அவனமா இருக்கணும். தியானம், பிறகு ஓம் மூன்று முறை நான் சொல்லும் போது நீங்கள் சேர்ந்து சொல்லலாம். நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவாம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம் ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். மௌனம், தியானம், மனசுல தியானம் பண்ணுவோம். ஓம் மாதுர் தேவோ பவ, ஓம் பிதுர் தேவோ பவ, ஓம் ஆச்சாரிய தேவோ பவ, ஓம் அதிதி தேவோ பவ, ஓம் ஸ்ரீ குலதேவதாப்யோ நமஹ. ஹரிவோம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அடுத்த ஸ்லைட் போனா. ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அடுத்த ஸ்லைட். ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தீர் பவதூமே சதா. அடுத்த ஸ்லைட். இன்றைக்கு பாடம் வந்து, இன்றைக்கு நாம கடந்த வாரம் வந்து நீங்க ஐயை விமலா ஐயை கிட்ட விநாயகப் பெருமான் பற்றி அறிந்து கொண்டீர்கள். இந்த வாரம் வந்து நான் உங்களுக்கு ஆண்டு ஐந்து பாடம் ஏழு பராசக்தி பற்றி நாம இன்னைக்கு ஓரளவு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்த ஸ்லைட் போலாம். சரி, இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது இவர்கள் மூன்று பேரும் பெண் தெய்வங்கள், பெண் தெய்வங்களா இருக்காங்க. அம்பாள் என்று நம்ம சொல்லுவோம், பொதுவாக பெண் தெய்வங்களை அம்பாள் சொல்லுவோம். அல்லது வேற என்ன பேர் நம்ம பயன்படுத்துவோம் தெரியுங்களா? டைப் பண்ணுங்க, உங்க விட தெரிஞ்சா விடைய டைப் பண்ணுங்க. அம்பாள் சொல்லலாம், வேற எப்படி எல்லாம் பேரை சொல்லுவோம் பெண் தெய்வங்களுக்கு? அம்மன், அம்மன் சரியா சொன்னீங்க. சக்தி, சில பேர் சக்தின்னு சொன்னீங்க, சரியா சொல்றீங்க. ஓகே, நன்று. அம்மன், சக்தி, அம்பாள், இப்படி அம்மனுக்கு வந்து பல பெயர்கள் இருக்கு. அம்பிகை, சரியான விடை அம்பிகை. இப்படி பல நாமங்கள் இருக்கு. அம்பாளுக்கு வந்து, அம்பாளை வந்து பல விதமா நம்ம சொல்லுவோம்.
இறைவனுடைய அதாவது பிரம்மத்தினுடைய ஒரு வடிவம் வந்து அம்பாள். சரியா, இந்த இந்த பாடம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனா நீங்க வந்து நம்ம எதுவுமே எல்லாமே சுலபமா இருக்கணும்னா எப்பதான் கொஞ்சம் கஷ்டமா படிக்க போறோம் இல்லையா? வருஷம் வருஷம் சுலபமாவே படிச்சுட்டு போயிட்டோம்னா இன்னும் ஆழ்ந்த விஷயங்கள்லாம் இருக்க, கடல்ல முக்குளிக்கிறதுனா மூழ்கிதான் ஆகணும் முத்தெடுக்கணும்னா இல்லையா? அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் சில இடத்துல. அது ஆசிரியர்கிட்ட நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. இந்த பாடம் வந்து யூடியூப்ல வருது, மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா புரியும் இல்லையா? ஏன்னா ஒன்றாம் ஆண்டுல இருந்து ஆறாம் ஆண்டு வரைக்கும் இருக்கீங்க, இடைநிலை பள்ளி மாணவர்களும் இருக்காங்க. அதனால எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமா தான் பாடம் நடத்த வேண்டியிருக்கு. சில சமயம் சற்று கடினமாக இருந்த அம்மா அப்பா இருக்காங்க, ஆசிரியர் இருக்காங்க, அவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரி, அம்பாள் என்று சொல்றோம். அடுத்து இந்த ஸ்லைட்ல இருக்கிற அம்பாள் யாருன்னு தெரியுதுங்களா? முதலாவது இருக்கிற அம்பாள் யாரு? நின்று கொண்டிருக்காங்களே ஒன்றாவது, அவங்க பேர் தெரியுங்களா? முதலாவது இருக்கிற அம்பாள் மீனாட்சி. சரியான, சரியா பதில் சொல்லுங்க. மீனாட்சி அம்மன் நடுவுல இருக்கிறாமா, இடையில இருக்காங்களே அவங்க? காமாட்சி அம்மன். சரியா சொன்னீங்க, மாணவர்கள் ரொம்ப சிறப்பு, பேர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நன்று. இறுதியா இருக்காங்களே, கடைசியா இருக்காங்களா அம்மாள், அம்பாள் அவங்க யாரு? லட்சுமி அம்மன். லட்சுமி அம்மன். நான் நினைச்சது போலே உங்களுடைய விடைகளை வந்து டைப் பண்ண சொன்னேன், பேச சொல்லல, மைக்கு திறக்க சொல்லல, டைப் தான் பண்ண சொன்னேன். விசாலாட்சி, சரியா சொன்னீங்க, பேர் மறைஞ்சிருச்சு அதனால என்னால பார்க்க முடியல. விசாலாட்சி மாணவர், சில மாணவர் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப மாணவர்களுக்கு தெரியல, விசாலாட்சி அம்பாள் இவங்க வந்து காசியில இருக்காங்க, காசியில விஸ்வநாத விசாலாட்சி. சரி, அடுத்த ஸ்லைடு போவோம். சரி, அம்பாளுக்கு வந்து பல பேர் இருக்குன்னு சொன்னேன். அம்பாளை வந்து நாம சக்தி, தேவி, அம்பாள், அம்பிகை என்று பல பெயர்களை அழைப்பார்கள். அம்மா இல்லையா, அம்மானு சொல்லலாம், அம்மானு சொல்ல. கடவுளை வந்து நம்ம அம்மாவை பார்க்கிறோம், கடவுளை ஒரு தாயாக பார்க்கின்றோம், அம்மாவாக பார்க்கின்றோம். அப்படி அம்மாவாக பார்க்கும்போது அவளை ஆதிபராசக்தி, அம்பிகை, தேவி, அம்மன் என்று பல பெயர்கள் சொல்லி நாம அழைக்கின்றோம். சரியா, அப்படிப்பட்ட அந்த அம்பாளை, அம்மனை, ஆதிபராசக்தியை முழு முதல் தெய்வமாக வழிபடும் சமயம், அந்த சமயத்துக்கு பேரு சாக்தம். சாக்தம் என்ற சொல் சக்தி என்ற சொல்ல இருந்து வந்தது. சக்தி, இங்க சக்தி என்பது அம்பாளை குறிக்கும். சாக்தம் அதாவது அம்மனை, யாரெல்லாம் அம்மனை இஷ்ட தெய்வமாக வழிபடுகிறார்களோ அவர்கள் சாக்தர்கள். அம்மனை முழு முதல் தெய்வமாக வழிபடுபவர்கள், ஆதிபராசக்தியாக வழிபடுபவர்கள், ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியாக வழிபடுபவர்கள், யாரெல்லாம் அம்மனை முழு முதல் தெய்வமா இஷ்ட தெய்வமாக கும்பிடுறீங்களோ உங்களுடைய சமயம் வந்து சாக்தம் என்று அழைக்கப்படும். ஆதிசங்கரர் வகுத்த ஆறு மதங்கள்ல சண்மதத்துல சாக்தம் என்பது சக்தியை முழு முதல் தெய்வமாக வழிபடும் சமயம். இது கடந்த ஆண்டுல நம்ம பார்த்துட்டோம், நான்காம் ஆண்டுல நம்ம படிச்சுட்டோம் இந்த பாடத்தை, புதுசு இல்ல. சரி, அடுத்த ஸ்லைட் போவோம். சரி, அம்பாள் பல உருவங்களில் நமக்கு காட்சி கொடுக்கின்றார். அம்மா வந்து அடிக்கடி வந்து பிள்ளைகளை கவனிக்க வேண்டி இருக்கிறதுனால பல கோலங்கள் வருகின்றார். ஆதிபராசக்தி அன்னை பல காட்சிகளில் பல கோலங்களில் திருக்கோலங்களாக எடுத்து அவதாரங்கள் எடுத்து நமக்கு காட்சி கொடுக்கின்றார். ஏன்னா பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உடனே ஓடி வர்றது தாய். அப்படி இறைவன் அந்த தாயாக வரும்போது பல வடிவங்களில் காட்சி கொடுக்கின்ற, அதுல வந்து அம்பாளுடைய வழிபாட்டுல அதனாலதான் நமக்கு பல பெயர்கள் இருக்கு, அம்பாளுக்கு பல உருவங்கள் இருக்கு. ஏன்னா அம்மா அடிக்கடி கவனிக்க வேண்டியிருக்கும் பிள்ளைங்களை, பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்துன்னா உடனே அப்பாவுக்கு காட்டிலும் அம்மா கொஞ்சம் வேகமா வந்துப்பாங்க பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு. அதனால அம்பாள் வந்து பல உருவங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறாள். அதுல முக்கியமா வந்து முப்பெருந்தேவியர் என்று சொல்லக்கூடிய இந்த வடிவம்,
முப்பெரும் தேவியர் என்றால் மூன்று பெரும் தேவியர். அவங்க வந்து முதலாவது இருக்காங்க படத்துல. அவங்க யாரு முதலாவது படத்துல? விடைய டைப் பண்ணுங்க பார்ப்போம். முதலாவது படத்துல இருக்கிறவங்களோட பேர் என்ன? துர்கை அம்மன். நிறைய பேர் சரியா விட கொடுக்குறீங்க. ஓகே, துர்கை, துர்கை மித்ரா, நிறைய பேர் எல்லாம் சரியா சொல்லியிருக்கீங்க. முதலாவது படத்துல அம்மாவுக்கு பேரு துர்கை அம்மன். பாத்தீங்கன்னா 18 கைகள் இருக்கு துர்கை அம்மனுக்கு. அவங்க வந்து துர்கை அம்மன் வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க, பக்தர்களுக்கு என்ன அருள்வாங்க? துர்கை அம்மன் என்ன கொடுப்பாங்க? துர்கை அம்மன் டைப் பண்ணுங்க. நான் எப்போ சொல்லியிருக்கேன், விடைய டைப் பண்ணுங்க, மைக் திறக்காதீங்க, அப்புறம் எல்லாரும் பேசுனா வகுப்பு நடத்த முடியாது. வீரம், சரியான விடை வீரம். துர்கை வந்து அம்மா நமக்கு வீரத்தை தருகின்றார், தைரியத்தை தரு, மனோதைரியம். நம்ம வாழ்க்கைக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். அந்த தைரியத்தை கொடுப்பவராக அம்பாள் இருக்கின்றாள். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மா இருக்கிறேன் அப்படின்றது மாதிரி இந்த துர்கை அம்பாளாக நமக்கு அம்மா. அதனாலதான் 18 கையோடு வராங்க, தைரியம் கொடுக்குறாங்க நமக்கு. கவலைப்படாத, நான் இருக்கேன், எந்த கெட்டதையும் நான் அழித்து விடுவேன் என்று அம்பாள் வருகின்றார் துர்கையாக. அடுத்து நடுவுல இருக்காங்க அம்பாள், விடை டைப் பண்ணுங்க. இவங்க யாரு? அதுக்குள்ள விடை அடிச்சிட்டாங்க மாணவர்களை, ரொம்ப டைப் பண்ணிட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நன்று, வாழ்த்துக்கள் மாணவர்கள். நடுவுல இருக்கிற அம்மா வந்து மகாலட்சுமி இல்லையா. மகாலட்சுமி பாத்தீங்கன்னா செந்தாமரை பூவில் உட்கார்ந்துருப்பாங்க. செந்தாமரை, சிவப்பு தாமரை, செம்மை தாமரை, செந்தாமரை, இவங்க சிவப்பு தாமரையில உட்கார்ந்துருப்பாங்க. கையில ரெண்டு தாமரை பூ வச்சிருப்பாங்க மகாலட்சுமி. அப்புறம் கை பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருப்பாங்க, இதுக்கு பேரு அபயஹஸ்தம், இந்த கைக்கு பேரு அபயஹஸ்தம். அப்புறம் இன்னொரு கை இப்படி இருக்கும், இந்த கைக்கு பேரு வரத ஹஸ்தம், வரம் கொடுக்குற கை. வரத ஹஸ்தம், ஹஸ்தம்னா கை. நீங்க மலையில கூட அஸ்தான்னுவாங்க, அஸ்தானா சமஸ்கிருத சொல்லு, அஸ்தம்னா கை. இது அபயர். அப்ப மகாலட்சுமி அபய வரத அஸ்தத்தோடையும் ரெண்டு தாமரை கையில பிடிச்சிருப்பாங்க, செந்தாமரையில உட்கார்ந்துருப்பாங்க. மகாலட்சுமிக்கு நம் மகாலட்சுமி நமக்கு என்ன அருள்வாங்க? மகாலட்சுமி நமக்கு என்ன அருள்வாங்க? செல்வம். சரி, சரியா விடை கொடுத்திருக்கிறீங்க நிறைய மாணவர்கள். சரி, மைக் திறக்க வேண்டாம், நீங்க விடையை டைப் பண்ணுங்க. ஓகே, செல்வம் சரியான விடை. எல்லா செல்வமும் கொடுப்பாங்க அம்பாள், நமக்கு தகுதி இருந்தால் அனைத்து செல்வம் கொடுப்பாங்க மகாலட்சுமி. சரி, இறுதியாக பாத்தீங்கன்னா மூன்றாவது கடைசியா இருக்கிற அம்பாள் அந்த படத்துல, அவங்க பேர் டைப் பண்ணுங்க, சரஸ்வதி. சரஸ்வதி, சரஸ்வதி எல்லாம் மாணவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா. ஏன்னா உங்க பள்ளிக்கூடங்கள்லாம் சரஸ்வதி பூஜை கண்டிப்பா கொண்டாடுவீங்க இல்லையா. நவராத்திரி சமயத்துல சரஸ்வதி பூஜை நாம கொண்டாடுவோம். அதனால மாணவர் கண்டிப்பா எந்த தெய்வம் தெரியாட்டியும் சரஸ்வதி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா சரஸ்வதி வந்து நமக்கு கல்வியை தருகின்றார்னு முதல்ல மாணவர்கள் பதில், நான் கேட்கறதுக்கு முன்னுக்கே ரொம்ப பேரு பதில் அங்க டைப் பண்ணிட்டாங்க, கல்வின்னு. ஏன்னா மாணவர்களுக்குரிய தெய்வம் இல்லையா. இந்த மாணவர்களுக்கு வந்து சரஸ்வதியாக அருள்கின்றால், எல்லோருக்கும் சரஸ்வதியாக நமக்கு கல்வியை அருள்கின்றார் அம்பாள். வந்து நமக்கு ரெண்டு கல்வி, அதாவது ஒண்ணு உலகியல் கல்வி, இன்னொன்று ஆன்மீகம், கடவுளை பற்றிய கல்வி, இறைவனை பற்றிய கல்வி, ரெண்டு கல்வியும் கொடுக்குறாங்க. கையில பாத்தீங்கன்னா வீணை வச்சிருக்காங்க அம்பாள், வீணை. மாணவர்களும் கலை பண்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களும் வந்து இசைக்கலைய கண்டிப்பா படிக்கணும். அம்பாளை கையில வீணை வச்சிருக்காங்க, சரஸ்வதியை வீணை வச்சிருக்காங்க. நீங்களும் வந்து இது போன்ற வீணை, சங்கீதம், பரதநாட்டியம் போன்ற கலைகளை கற்றுக்கொள்ள முன் வர வேண்டும். மாணவர்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அது கையில வச்சிருக்காங்க அம்பாள். அப்போ ஜபமாலை வச்சிருக்காங்க சரஸ்வதி, ஜபமாலை. ஜபமாலை கண்டிப்பா மாணவர்கள் ஜபம் செய்யணும் ஒவ்வொரு நாளும். மூலமந்திர ஜபம் மூலமந்திரம் பிறகு சொல்லுவேன், அதை கேட்டுக்கொள்ளுங்க. அல்லது உங்கள் குரு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், அந்த மந்திரத்தை நீங்க ஜபம் செய்யும். இதற்கு சரஸ்வதி கையில பாத்தீங்கன்னா ஸ்படிக மாலை வச்சிருக்காங்க. ஸ்படிக மாலை, ஸ்படிகம்னா ஒரு வகையான கல், அது நிறமற்றது, கலர்லெஸ் சொல்லுவாங்க.
அந்த மாலை வச்சிருக்காங்க சரஸ்வதி. அப்ப மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜபம் 108 முறை, இந்த ஜப மாலையில 108 மணி இருக்கும், 108 தடவை அந்த மூல மந்திர ஜபம் செய்யணும். அதுக்கு ஒரு 5 நிமிடம் தான் வரும், அதுக்கு மேல வராது. 5 நிமிடம் காலையும் மாலையும் செய்தீங்கன்னா சிறப்பு. அது சரஸ்வதி நமக்கு எல்லா கலைகளையும் அருள்கின்றால். 64 கலைகள் இருக்கு, 64 கலைகளையும் சரஸ்வதி நமக்கு அருள். இந்த 30 தேவியராக முதல்ல அம்பாளுடைய வடிவங்கள்லேயே மிக பழமையான வடிவம் இந்த 30 தேவியர். நவராத்திரிக்கும் நாம இவங்களை 30 தேவியரா வச்சு வழிபடுகின்றோம். சரியா, அடுத்த ஸ்லைட் போவோம். சரி, அம்பாளை பற்றி தெரிந்து கொள்ளணும். அம்பாளுடைய சமயம் சாத்தம் பார்த்தோம். அம்பாளை வழிபடுறவங்க சாக்தர்கள் சொல்லுவோம், அல்லது அவங்களுடைய சமயம் வந்து சாக்தம். அந்த அம்பாளுக்கு ஆதிபராசக்தியோட முக்கிய பல வடிவங்கள் இருக்கு. அதுல துர்க்கையாக வரும்போது அம்பாளுடைய வாகனம் எது? சிங்கம். சிங்கம் இல்லையா, சில சமயம் புலி இருக்கும், ஆனா பெரும்பாலும் நாம சிங்கம் தான் வைத்து சிற்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கும். அம்மனின் வாகம் சிம்மம் அல்லது சிங்கம். இது உருவ வேறுபாடு ஏற்படும் போது வாகனங்களும் மாறும், அது நமக்கு அடுத்தடுத்த ஆழமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. ஆனா பொதுவாக அம்பாள் என்று சொன்னால் அம்பாளுடைய வாகனம் சிம்மம், அதனால அம்பாளுக்கு சிம்ம வாகினி என்று பெயர். இப்ப நான் நிறைய விஷயம் சொல்றேன், நிறைய விஷயம் சொல்றதுனால எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு எது தெரிஞ்சுக்கணுமோ அது தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளவுதான். என்னால் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு எளிமையான சில விஷயங்களை சொல்றேன். 10 விஷயம் சொன்னா அதை 10 ஒரு 2 உங்களுக்கு சேர்ந்தாலும் பெரிய விஷயம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, வயதுக்கு ஏற்ப நீங்க புரிந்து கொள்வீர்கள். அதனால மாணவர்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்றேன், 9 விஷயம் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவரவருக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அம்பாளுடைய வாகனம் சிம்மம், அதனால அம்பாளுக்கு சிம்ம வாகினி என்று பெயர். முக்கியமா துர்க்கை ஆக இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுடைய வாகனம் ஒன்று சிங்கமாக இருக்கலாம் அல்லது புலியாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பண்பாட்டுல அதிகமா வந்து நம்ம சிங்கம் தான் அம்பாளுடைய வாகனமாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம், கடைபிடிக்கின்றோம். அதனால சிம்ம வாகினி என்று அம்பாளுக்கு பெயர். சரியா, அடுத்தது அம்பாளுக்கு என்ன விசேஷமான என்ன அடுத்த ஸ்லைட் போலாம். அவங்களுடைய அம்பாளுக்குன்னு ஒரு பிரசாதம் இருக்கும், ரொம்ப பிடித்த நைவேத்தியம் சொல்லுவோம். பிரசாதத்துக்கு நைவேத்தியம்னு பேரு. மாணவர் இந்த சொற்களை வந்து தயவு செய்து தெரிந்து கொள்ளணும். நான் எனக்கு தெரியாது, நம்ம இப்படியே இருக்க கூடாது, அதுதான் அந்த பாடம், சமய பாடம். நீங்க இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். அம்பாளுடைய தெய்வத்துக்கு படைக்கப்படும் பிரசாதத்துக்கு நைவேத்தியம்னு பேரு, அல்லது நிவேதனம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வழக்குல வந்து பிரசாதம் சொல்றோம். பிரசாதமே சொன்னால் இறைவன் அருள் பெற்றவேன்னு அர்த்தம். இறைவனுடைய அருள் பெற்றது சாப்பிடக்கூடிய பொருள் மட்டுமல்ல, பூ, சாமிக்கு சாத்தின மாலை பூ கூட பிரசாதம் தான், திருநீரு பிரசாதம், குங்குமம் பிரசாதம். அதனால உணவு பொருளா இருக்கிற பிரசாதத்தை நாம நைவேத்தியம் சொல்லுவோம். இந்த வார்த்தையை நீங்க மாணவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நைவேத்தியம், நைவேத்தியம்னா இறைவனுக்கு நாம் படைக்கின்ற உணவு. அம்மனுக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உகந்த நைவேத்தியம் இருக்கும், அது போல அம்பாளுக்கு மிக உகந்த நைவேத்தியம் பிரசாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். முதல் படத்துல பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்வாங்க, என்ன போட்டு செய்வாங்க மாணவர்களுக்கு தெரியுமா? என்னெல்லாம் போடுவாங்க சர்க்கரை பொங்கல்ல? கண்டிப்பா அரிசி இல்லாம செய்ய முடியாது. பால், நெய், அரிசி, முந்திரி பருப்பு, சில மாணவர்களுக்கு தெரியுது பேரு. முக்கியமா அதுல முக்கியமான விசேஷமான பொருள் வந்து முந்திரி பருப்பு, முந்திரி பழம், முந்திரி பழம், இதெல்லாம் போட்டு செய்தோம். இன்னும் வேற வகையா செய்யறது கூட இருக்கு, சில பேர் பச்சை பயிர் எல்லாம் சேர்ப்பாங்க.
பெண் பொங்கல் வந்து மாணவருக்கு ரொம்ப பிடிக்குமா, இந்த சர்க்கரை பொங்கல் பிடிக்குமா சாப்பிட்றதுக்கு? கண்டிப்பா பிடிக்கும் இல்லையா? ஏன்னா நெய் போட்டு மணக்க செய்வாங்க. அதனாலதான் அம்பாளுக்கும் சர்க்கரை பொங்கல் வச்சிருக்காங்க. அம்பாள் பேரை சொல்லி நம்ம தான் பிறகு சாப்பிடுறோம். அது தவறுல இறைவனோட பிரசாதமா நாம சாப்பிடுகின்றோம் சர்க்கரை பொங்கல். அம்பாளுக்கு பிடித்த இன்னொரு நைவேத்தியம், ரொம்ப சிறப்பான நைவேத்தியம் என்னன்னு கேட்டோம்னா இன்னொரு பாயாசம். பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பாயாசமும் அம்பாளுக்கு படைக்கலாம். பாயாசமும் ரொம்ப விசேஷமானது அம்பாளுக்கு. பாயாசம் இதை தவிர இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நான் சுருக்கமா அந்த ரெண்டு தான் போட்டிருக்கேன். ஆடி மாதத்துல அம்பாளுக்கு கூழ் காய்ச்சுவாங்க. கூழ் அதுவும் ஒரு வகை பிரசாதம் தான், நைவேத்தியம் தான். ஆடி மாதத்துல அம்பாளுக்கு கூழ் அது நைவேத்தியமாகதான் நாம படைக்கின்றோம் அம்பாளுக்கு, சரியா? அப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா அம்பாளுடைய பிரசாதம் பார்த்தோம். பிரசாதம் என்னென்ன அம்பாளுக்கு படைப்பாரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த படத்தில் அம்மனுக்கு உகந்த பூக்கள் நிறைய, உங்களே நிறைய பூக்கள் இருக்கு அம்பாளுக்கு உகந்த பூக்கள். ஆனா முக்கியமான பூக்களை வந்து நம்ம இங்க காட்டியிருக்கோம் படத்துல. அம்மனுக்கு மிக உகந்த பூக்கள் மல்லிகை. மல்லிகை பூ மனம் மிக்கது. பொதுவாகவே தெய்வத்துக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் முடிந்த வரைக்கும் மனமுள்ள பூக்களை தான் நாம் அர்ச்சிக்க வேண்டும், பயன்படுத்தி அம்பாளுக்கு அந்த தெய்வங்களுக்கு அர்ச்சிக்க வேண்டும். அதிலும் அம்பாளுக்கு வந்து மல்லிகை பூ ரொம்ப விசேஷம். அடுத்ததாக மல்லிகையை தவிர்த்து செம்பரத்தை, பொதுவாகவே அம்பாளுக்கு அம்மனுக்கு சிவப்பு பூக்கள், சிவப்பு நிற பூக்கள் அதிகமாக பயன்படுத்துவோம். சிவப்பு நிற பூக்கள் அதுல முக்கியமானது செம்பரத்தை பூ. செம்பருத்தின்னு சொல்லுவாங்க செம்பரத்தை. இந்த செம்பரத்தை பூ அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. செந்நிற பூக்கள் அன்னைக்கு மிகவும் விசேஷமானவை. இன்னொன்னு முக்கியமான பூ பாத்தீங்கன்னா அரளிப்பூ, அதுலயும் செவ்வரளி. ஏன்னா அந்த அரளி மற்ற நிறங்கள்ல இருக்கு, மஞ்சள் நிறத்துல இருக்கு, இருக்கு. மைண்ட் ஆஃப் பண்ணுங்க, அங்க பாருங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. எத்தனை ரெண்டு வருஷம் ஆக போகுது பாடம் நடத்தி, மைக் திறக்காதீங்கன்னு சொன்னா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு சமய வகுப்பு? ஒரு மனிதனை சரிப்படுத்தி நல்ல வழி கொண்டு வரதானே சமய வகுப்பு. உங்களால டிசிப்ளின்லாம் இருக்க முடியலன்னா அப்புறம் சமய வகுப்பு எதுக்கு நடத்துறோம்? சொல்லியும் கேட்க மாட்டீங்க, இடையூறு செய்றீங்க பாடத்துக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியும் செவ்வரளிப்பூ, அரளிப்பூ. அரளிப்பூ வந்து செந்நிறமாக இருக்கும், சிவப்பு நிறம். இந்த பூக்கள் வந்து எல்லாமே அம்பாளுக்கு நிறைய பூக்களை பயன்படுத்தலாம். அதுல முக்கியமானவை நம்ம சொன்ன இந்த மூன்று பூக்கள். இன்னும் மற்ற மூன்று பூக்கள் எல்லாம் இருக்கின்றன, அதை நீங்கள் சொந்தமாக தெரிந்து கொள்ளுங்கள். சரி, பூக்களை பார்த்தோம். அம்பாளுக்கு மிக உகந்த பூக்கள், இந்த பூக்கள் முடிந்த வரைக்கும் அன்று அலர்ந்த பூ, அன்னைக்கு பூக்கிற பூவை பயன்படுத்தணும். ஐஸ் பெட்டியில வச்சுலாம் சாமிக்கு வைக்கிறதா முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டும். நாமே நட்ட பூ வந்த சிறப்பு. கடையில வாங்குறது வந்து ஒரு மத்தியம் தான் சொல்லணும். நாம சொந்தமாக நட்டு பயிரிட்டு அதுல இருந்து வருகின்ற பூ ரொம்ப விசேஷம் தெய்வத்துக்கு. சரி, அடுத்த ஸ்லைட் போவோம், அடுத்த ஸ்லைட்டுக்கு போவோம். சரி, அம்மனுக்கு என்று ஒரு முக்கியமான விழா இருக்கும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு விழா இருக்கும், ஒரு பண்டிகை அல்ல விரதம் இருக்கும். அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான விரதம் எது? டைப் பண்ணுங்க, விடைய டைப் பண்ணுங்க. அம்பாளுக்கு விசேஷமான விரதம் எது? சரி மாணவர்கள், சரியாக விடை கொடுத்துருக்கீங்க. அம்பாளுக்கு மிக விசேஷமான விரதம் வந்து நவராத்திரி. இந்த நவராத்திரியை பத்தி போன வருஷமே நம்ம பாடம் நடத்திட்டோம், நீங்க மறக்கலன்னா நான்காம் ஆண்டு பாடத்தை எடுத்து பாருங்க. யூடியூப்ல நவராத்திரி பத்தி நாம விளக்கி இருக்கோம். நவராத்திரி பண்டிகை அம்பாளுக்கு முக்கியமான பண்டிகை. 9 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விரதம் வந்து. இதுக்கு விரதம்னு பேரு. ஏன்னா நம்ம முடிந்த வரைக்கும் சில கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டிய பண்டிகை இது நவராத்திரி. உண்ணாவிரதம் இருக்கிறவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க, 9 நாட்களும் பகல்ல சாப்பிடாம இரவு மட்டும் சாப்பிடுறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட விரதம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்டிகை நவராத்திரி விரதம். அம்பாளுக்கு மிக விசேஷமானது. முப்பெரும் தேவியராக
வழிபடும் விழா இந்த நவராத்திரி. ரொம்ப பழமையான பண்டிகை. எல்லா அனைத்து தரப்பினரையும் கவரக்கூடியது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உண்மையிலே வந்து எல்லா சமயங்களும் சமரசப்படுத்தக்கூடிய பண்டிகை இந்த நவராத்திரி. சைவர்களும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், வைஷ்ணவர்களும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சாக்தர்கள் சொல்ல வேண்டாம். அதனால இந்த பண்டிகை அம்மா இல்லையா, அம்மா வந்து எல்லாரையும் அரவணைப்பது போல இந்த நவராத்திரி எல்லா கோயில்லையும் பெரும்பாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. அம்பாளுக்கு மிக விசேஷமான ஒரு விரதம் நவராத்திரி விரதம். சரிங்களா? சரி, அடுத்த ஸ்லைட் போவோம். சரி, இப்போ முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். யாரெல்லாம் அம்பாளுடைய பக்தர்களாக இருக்கிறீர்களோ, அம்பாள் உங்களுக்கு முழு முதல் தெய்வமாக இருந்தால் அல்லது இஷ்ட தெய்வமாக இருந்தால் இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்க வேண்டும். இந்த மந்திரம் வந்து நிறைய மந்திரம் இருக்கு. நான் தான் சொன்னேன், அம்பாளுக்கு வந்து நிறைய வடிவங்கள் இருக்கு, நிறைய உருவங்கள் இருக்கின்றன. அதனால நிறைய மந்திரங்களும் இருக்கு, ஆனால் ஒரு மந்திரத்தை நாம இன்னைக்கு சொல்லி கொடுக்கின்றோம். அதை நீங்கள் அம்பாளுடைய இந்த மூல மந்திரத்தை, வேற மந்திரம் எதுவும் உங்களுக்கு தெரியாது என்றால் நீங்க ஜபம் செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம். இது ஒரு வழிகாட்டி தான், இதைத்தான் நீங்க செய்யணும்னு இல்லை. ஏற்கனவே மந்திரம் இருக்கிறவங்களுக்கு அதையே செய்யணும். யாருக்கு இன்னும் மந்திரம் கிடைக்கலையோ அவர்கள் இதை சொல்லலாம். இந்த மந்திரம் அம்பாளுடைய மூல மந்திரம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மூல மந்திரம் இருக்கு. முருகப்பெருமானுக்கு ஓம் சரவண பவ, இதுவும் போன வருஷம் பாடத்துல பார்த்தாச்சு, போன வருஷம் பாடம் மூல மந்திரம், மந்திரங்கள் தலைப்பு. அம்பாளுடைய மூல மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கௌரியை நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கௌரியை நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கௌரியை நமக. இது அம்பாளுடைய மூல மந்திரம். இப்ப அம்பாளுக்கிட சரஸ்வதி வந்து, சரஸ்வதிக்குன்னு ஒரு மூல மந்திரம் இருக்கு, அதுபோல லக்ஷ்மிக்குன்னு ஒரு மூல மந்திரம் இருக்கு, அதே போல துர்க்கைக்கு என்று மூல மந்திரம் இருக்கு. இருந்தாலும் பொதுவாக அம்பாள் என்று சொன்னால் நாம இந்த மந்திரத்தை சொல்கின்றோம். இது வரைக்கும் மந்திரம் எந்த மந்திரமும் தெரியாத மாணவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். 108 முறை நீங்க ஜபம் செய்யலாம், அம்பாளுடைய அருள் கிடைக்கும். சரியா? சரி, அடுத்த ஸ்லைட்டுக்கு போவோம். இது முக்கியமான ஸ்லைட்டு. இதுவும் இப்ப நீங்க அம்பாளுடைய பக்தர்கள் என்றால் நீங்க அம்பாளுடைய பக்தர்கள் இந்த புத்தகங்களை தெரிந்து வைத்திருக்கணும். அம்பாளுக்குரிய நூல்கள் யாவை அது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு முக்கியமான தமிழ் மொழியில, நம்ம தாய்மொழியில இருக்கக்கூடிய ஒரு நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதி ரொம்ப விசேஷமான நூல். இந்த அபிராமி அந்தாதியில எத்தனை பாட்டு இருக்குன்னு தெரியுமா? டைப் பண்ணுங்க, விடையை டைப் பண்ணுங்க. அபிராமி அந்தாதியில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? தெரிந்த மாணவர்கள் விடையை டைப் பண்ணுங்க பார்ப்போம். மூன்று ஐயா, மூன்று. மைக்கு திறக்க கூடாது, டைப் பண்ண சொன்னேன், டைப் பண்ண சொன்னேன். அபிராமி அந்தாதியில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? ஓ, இந்த கேள்விக்கு மாணவருக்கு விடை தெரியல, நிறைய மாணவருக்கு தெரியும். நூறு பாடல்கள் மொத்தம் 100 பாடல்கள் உள்ளன. இந்த அபிராமி அந்தாதியை பாடியவர் அபிராம பட்டர். அபிராம பட்டர் வந்து ஆதிபராசக்தி அன்னை, அதாவது திருக்கடவுர்ல அம்பாள் மேல பக்தி கொண்டவர். அவர் பாடிய அந்தாதி. சரியா? அடுத்தது சௌந்தர்ய லகரி. சௌந்தர்ய லகரி என்பது வடசொல். இது வந்து ஆதிசங்கரர் பாடியது. இது வடமொழியில இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஸ்தோத்திரம். நம்ம வந்து உங்க மொழி வந்து நம்ம தெரியலன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, கேட்கலாம். இன்னைக்கு நிறைய சிடி இருக்கு, நிறைய யூடியூப்ல இருக்கு, இதெல்லாம் நம்ம கேட்கலாம். நீங்க பிறகு பொருள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம், குரு மூலமா பொருள் தெரிந்து கொள்ளணும், தவறு இல்லை. நமக்கு மொழி இங்க வந்து ஒரு சிக்கலா இல்லை. நம்ம தெரிந்த மொழியில அபிராமி அந்தாதி இருக்கு. அது போல ஆதிசங்கரர் பாடிய நிறைய, ஆதிசங்கர் நிறைய பாடியிருக்காரு. அதுல முக்கியமான சௌந்தரிய லகரி, அம்பாளை போற்றுவது. அடுத்தது மார்க்கண்டேய மகரிஷி, அவர் ஒரு முனிவர். மார்க்கண்டேய முனிவர் பிராணங்களை
பாடியவர். அவர் வந்து தேவி மகாத்மியம், முக்கியமான நூல். அம்பால வழிபடுறவங்க இந்த நூலை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தேவி மகாத்மியம் அம்பாளுடைய அவதார சிறப்பை போற்றுகிறது. அது அம்பாளுக்கு ரொம்ப முக்கியமான நூல். இதுல நிறைய மந்திரங்கள் இருக்கு, அம்பாலை பற்றிய மந்திரங்கள் எல்லாம் நிறைய இந்த நூல்ல இருக்கு. தேவி மகாத்மியம் சரியா, நூல்களை பற்றி பார்த்தோம். போலாம். சரி, இப்போ நாம அம்பாளுடைய ஒரு ஆறு திருக்கோலங்களை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். ஆறு உருவத் தோற்றத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த கோலம் வந்து மதுரை மீனாட்சி. அம்பாள் வந்து மீனாட்சியாக 54 சக்தி பீடங்கள் இருக்கு இந்தியா முழுக்க. பாரதம் முழுவதும் 54 சக்தி பீடங்கள் இருக்கின்றன. அதுல சிலவற்றை மட்டும் நம்ம தெரிந்து கொள்றோம். இது வந்து மதுரை. மதுரையில வந்து அம்பாள் மீனாட்சியாக நமக்கு காட்சி கொடுக்கின்றார். மீனாட்சி அம்மன் வந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி என்று சொல்வார்கள். இங்கே அம்பாள் ஒரு கையில வலது கையில கிளியை கூட்டிக் கொண்டிருப்பார், அப்படியே தொங்க விட்டு இருப்பார். அவருடைய தலையில மகுடம் வந்து பாத்தீங்கன்னா அது கோணல் கொண்டைன்னு சொல்லுவாங்க. கோணல் கொண்டை என்று சொல்லக்கூடிய மகுடத்தை அணிந்திருப்பார். சரியா, அடுத்து செலக்ட் பண்ணலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு சமயபுரம் மாரியம்மன், சமயபுர மாரியம்மன் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு மொத்தம் 8 கைகள் இருக்கும். அம்பாளுக்கு 8 கை. நம்ம கோயில்ல எல்லாம் நிறைய மலேசியாவிலிருந்து மாரியம்மன் கும்பிடுறோம். நமக்கு பெரும்பாலும் 4 கைகள் இருக்கும் அம்பாளுக்கு. நம்ம மலேசியா கோயில்கள்ல மாரியம்மன் பெரும்பாலும் 4 கோயில். இன்னைக்கு மலேசியாவில் நம்ம நிறைய பேரு நிறைய கோயில்கள்ல மாரியம்மன் கோயில் தான். நம்ம முன்னோர்கள் வந்து தமிழகத்திலிருந்து வரும்போது மாரியம்மன் மறக்காம அவர் ஊர்களில் வழிபட்ட அம்பாளை இங்கேயும் வழிபட்டார்கள். அப்படி சமயபுரம், சமயபுரத்துல அம்பாள் வந்து மைக் ஆஃப் பண்ண சொன்னாங்க. யார் இவங்கெல்லாம் வந்து அடுத்த முறை கண்டிப்பா நீக்கப்படுவார்கள். சொல்லி கேட்க மாட்டாங்க பாத்தீங்களா, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பேசிக்கொண்டுதான் இருக்காங்க. சரி, சமயபுரத்துல அம்பாளுக்கு மாரியம்மன் என்ற பெயர். ரொம்ப விசேஷமான தலம் அம்பாளுக்குரிய தலம். அடுத்த சைட் போவோம். இந்த அம்பாலும் ரொம்ப விசேஷமான அம்பாள். முதல்ல சொன்ன இல்லையா, அபிராமி அந்தாரி பாடிய அபிராம பட்டர் பிறந்த ஊர் திருக்கடவுர். திருக்கடவுர்ல இந்த அம்பாளுக்கு பேரு அபிராமி. அபிராமி பார்க்க மீனாட்சி, சில பேர் மீனாட்சின்னு சொல்லுவாங்க, தப்பு. மீனாட்சி இல்ல, இந்த அம்மாவுக்கு வந்து 4 கை இருக்கு. மீனாட்சிக்கு 2 கைகள் தான் இருக்கும், இவங்களுக்கு 4 கைகள். கையில பாத்தீங்கன்னா வேற ஆயுதங்கள் வேற மாதிரி இருக்கும். இவங்க வந்து மீனாட்சி மாதிரி இல்ல, கையில கிளி இல்ல. இது வந்து இவங்களுக்கு பேரு அபிராமி. அபிராமம் அழகானவள்னு அர்த்தம். அபிராமம்னா அழகுன்னு அர்த்தம். சரி, திருக்கடவுர் அபிராமி, அதாவது அபிராமப்பட்டருக்கு அமாவாசை என்று நிலவை வரவழைத்து காட்டிய அம்பிகை திருக்கடவுர். சரியா, அடுத்து சிலை போவோம். இந்த அம்பாலும் ஒரு விசேஷமான அம்பாள். தீபாவளிக்கு இவங்களை மறக்க மாட்டாங்க, எல்லாரும் இவங்களை ஞாபகப்படுத்துவாங்க. காசியில இருக்கக்கூடிய அன்னபூரணி, கையில பாத்தீங்கன்னா அன்னக்கலசம் வச்சிருக்காங்க. கையில கலசம், அதுல அன்னம் இருக்கும், ஒரு கரண்டி வச்சிருப்பாங்க வலது கையில. இதுல காசி அன்னபூரணி அம்மா வந்து சிவபெருமானுக்கு அன்னம் தானம் செய்யறவங்க அம்பாள். அன்னபூரணி என்று பேர். காசியில தங்கத்துல செய்யப்பட்ட விக்கிரகம் தங்க அன்னபூரணி இருக்கின்றார். சரி, அடுத்த ஸ்லைட் போலாம். ரொம்ப அம்மா, இந்த அம்மா ரொம்ப ஃபேமஸ். நம்ம மலேசியாவில் கருமாரி அம்மனும் நிறைய கோயில்கள்ல குடிகொண்டிருக்கின்றார். முக்கியமான ஊர் வந்து திருவேற்காடு. தமிழ்நாட்டுல திருவேற்காடு என்ற தலத்துல அம்பாள் கருமாரி அம்மன் என்ற பேர்ல இருக்கிறாங்க. இவங்களை கருமாரி அம்மன் என்று சொல்லி வழிபடுகின்றோம். மலேசியாவிலையும் நமக்கு
பெரிய கோயில்கள் திரு கருமாரியம்மன் மேல பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், ஐந்து தலை பாம்பு இருக்கும். மாரியம்மனுக்கு பாம்பு இருக்காது தலைக்கு மேல, கருமாரியம்மனுக்கு தலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஐந்து தலை மகுடத்துக்கு பின்னால ஐந்து தலை பாம்பு இருக்கும், ஆதிசேஷன் பாம்பு இருக்கும். சரியா, அதான் கருமாரியம்மன். சரியா, அடுத்த ஸ்லைட் போலாம். சரி, காமாட்சி, காஞ்சி காமாட்சி ரொம்ப விசேஷமான அம்மன். காஞ்சியில அதாவது முக்கியமான நகரம் காஞ்சி தலம். இந்த போனாதான் இந்த காஞ்சியில் உள்ள கதையை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அம்மா அந்த காமாட்சியாக இருக்கின்றார், கையில கரும்பு வில் பிடிச்சிருப்பாங்க, கரும்பு வில், யோகா ஆசனத்துல உட்கார்ந்துருக்காங்கம்மா, சப்பளங்கள் போட்டுக்கணும், கையில கரும்பு வில் இருக்கு, கிளி இருக்கு, அங்குசம் பாசம் ஏந்திருக்காங்க, அங்குசம் பாசம் ஏந்திருக்காங்க. இவங்க காஞ்சியில இருக்கின்ற காமாட்சி அம்மன். இப்படி அம்பாளுக்கு நிறைய உருவங்கள் இன்னும் நிறைய இருக்கு, எப்படி நம்ம சொல்லி முடிக்க முடியாது. சில அடிப்படை வடிவங்களை மட்டும் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்து உங்களுக்கு கதை சொல்ல ஐயை காத்து கொண்டிருக்காங்க. இப்ப கதை நேரம், நம்ம கதைக்கு போவோம். ஐயை வந்து கதை சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சரி, மைக் ஆஃப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் யாரும் மைக் ஆஃப் பண்ண வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கதை நேரத்தின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு பராசக்தி பற்றி ஐயா நிறைய விஷயங்களை கூறினார். ஆக நாமும் பராசக்தி மீது அதிக பக்தி வைத்த மீனவன் ஒருவன் பற்றிய கதையை தான் கேட்க போகிறோம். சரிங்களா? ஆசிரியர் கதை கூறும் பொழுது நிச்சயமா நீங்க எல்லாரும் குறிப்பு எழுத வேண்டும். சரிங்களா? குறிப்பு வந்து ஆசிரியர் கதை சொல்லும் பொழுதே நீங்க எழுதி கொள்ளலாம், அல்லது ஸ்கிரீன்ல ஸ்லைட்ல காட்டு எழுதி இருக்கிற அந்த குறிப்புகளை கூட நீங்க எழுதி கொள்ளலாம். இந்த குறிப்புகள் பிறகு நீங்க திரட்டீடு செய்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, கதைக்கே தயாராயிட்டீங்களா கதை கேட்கறதுக்கு? சரி, இன்றைய கதையின் கலைப்பு, ஓகே, இன்றைய கதையின் தலைப்பு பாத்தீங்கன்னா மீனவன் பக்திக்கு அருள்பாலித்த அம்மன். சரிங்களா? ஓகே, மீனவன் ஒருவன் அம்பாள் மீது மிகுந்த பக்தியுடையவனாக இருந்தான். அம்பாள் தனக்கு காட்சி அளிக்க வேண்டும் என வேண்டினான். ஒரு நாள் அவர் என்ன செய்யறாரு, தினமும் மீன் பிடிக்கும் ஆற்றினுள் மூழ்கி மாரியாத்தா காளியாத்தா என மூச்சு அடைத்தவாறே வேண்டினான். இவர் வந்து ஒரு மீனவனா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, அம்பாள் வந்து தன்னுடைய கண்முனுக்கு தோன்ற மாட்டாங்களா, நாம அவங்கள பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு. அதனால அவரு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு முனிவர்கிட்ட கேக்குறாரு. இப்ப அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஐயா நான் அம்பாளை பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யுது, என்ன வழி அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த முனிவர் வந்து மீனவருக்கு ஒரு வழி சொல்றாரு. நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை சொல்லி அம்பாளை வேண்டி அம்பாளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த முனிவர் சொன்ன அந்த குரு சொன்ன மந்திரம் வந்து அந்த மீனவனுக்கு பிடிபடலை. அவர் உடனே தலையில அப்படியே சொரிஞ்சிட்டு, ஐயா நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல ஐயா, இந்த மந்திரம் எல்லாம் என் வாயில நுழையாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால எனக்கு சுலபமா இருக்கக்கூடிய ஒரு வழியே சொல்லுங்க ஐயா, எப்படி நான் அம்பாளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப உடனே அந்த முனிவர் கேக்குறாரு, நீ உன்னோட அம்பாளை எப்படி கூப்பிடுவ அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன மாரியாத்தா காளியாத்தான்னு கூப்பிடுவேன், வேற எப்படி கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்பனா உனக்கு சுலபமான இந்த வழி மாரியாத்தா காளியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய், அந்த ஆற்றுல மூழ்கி எழுந்திரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
அதனால இந்த மீனவனும் என்ன செய்யறது, குரு சொன்ன மாதிரியே மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீருக்குள்ள மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறாரு. இந்த மாதிரி மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கும் போது அவருக்கு மூச்சு அடைக்குது. அம்பாலு தன்னுடைய பக்தன் இந்த மாதிரி மூச்சு அடைத்து இப்படி செய்யறத பார்த்த உடனே மனசு தாங்காம உடனே மீனவனோட கண்ணு முன்னுக்கு காட்சி அளிக்கிறாங்க. பக்தா ஐயா நான் வந்துட்டேன் இங்க பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவரும் கண்ணு மண்ணுக்கு பாக்குறது இருக்கிறது அம்பாள் தான் அப்படின்னு தெரியாம அவங்க கிட்ட யார் நீங்க அப்படின்னு கேக்குறாரு. இவ்வளவு நேரம் நீ என்னதான கூப்பிட்டுக்கிட்டு இருந்த, மாரியாத்தா காளியாத்தானே, அதான் வந்திருக்கிறேன் உன்னை பாக்குறதுக்கு. நீங்களா மாரியாத்தா காளியாத்தா, அந்த அம்பன் நீங்களா? இல்லையே அப்படின்னு சொல்றாரு. என்ன ஐயா இவ்வளவு நேரம் கூப்பிட்டீங்க, கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன், ஆனா நம்ப மாட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த மீனவன் வந்து கொஞ்சம் வெகுளித்தனம் படைத்தவர், அதனால அவர் கண்ணு மண்ணுக்கு இருக்கிறது அம்பாள் அப்படின்றத கூட அவரால் உணர்ந்து கொள்ள முடியல. அவர் என்ன செய்யறாரு, அடையாளம் காணுவதற்கு தன்னுடைய குருவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட சொல்றாரு. நான் நம்ப மாட்டேன், நீங்க தான் அம்பாள்னு, நான் என்ன செய்யறேன், என்னோட குருவை போய் கூட்டிட்டு வரேன், அவரு சொன்னாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குருவை காணுவதற்கு போக போறாரு அங்கிருந்து. அப்போ அவருக்கு ஒரு கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. திடீர்னு நான் அங்க போனோடனே நீங்க எங்கேயும் போயிட மாட்டீங்களே, நான் வர வரைக்கும் இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட கட்டளை இடுறாரு. நீங்க இங்கேயும் இந்த ஆற்றங்கரை ஓரத்துலயும் நிக்கணும், நான் திரும்ப வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரிங்களா? அப்புறம் மீனவன் விரைந்து சென்று குருவை அழைத்தான். ஆனால் குருவோ அங்க போனானே குரு கிட்ட சொல்றாரு, குருவே குருவே சீக்கிரம் இங்க வாங்க, அங்க அம்பாள் வந்துருக்குறாங்க, சீக்கிரம் வாங்க, அவங்க அம்பாள் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு சொல்லணும். நான் அவங்க கிட்ட கேட்ட போது அவங்க சொன்னாங்க நான் தான் அம்பாள் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க சீக்கிரம் வந்து எனக்கு அடையாளம் காட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. குருக்கு ஒரே சிரிப்பு, என்ன அம்பாள் ஓ கண்ணு மண்ணுக்கு காட்சி அளித்திருக்கிறாங்களா? இவ்வளவு நாளா நான் பல பூஜைகளும் பிரார்த்தனைகளும் செய்து என் கண்ணுக்கு காட்சி அளிக்காத அம்பாள் ஓ கண்ணுக்கு காட்சி அளித்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசி சிரிக்கிறாங்க. ஆனா இந்த மீனவன் வந்து அவரை விடுறதா இல்ல, நீங்க வாங்கல அங்க வந்து பாருங்க, ஆற்றங்கரை ஓரத்துல அங்க நிக்கிறாங்க, நான் அவங்களை நிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி நச்சரிக்கிறாரு. ஐயோ இவனோட பெரிய தொல்லையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குருவும் சலித்து கொண்டே அந்த ஆற்றங்கரைக்கு போகிறார். மீனவனோடு போறாரு. அங்க போயிட்டு மீனவன் தன்னுடைய கண்ணு மண்ணுக்கு தெரிகின்ற அந்த அம்பாளை காட்டுகிறார். அங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அவங்க அம்பாள் தானா, பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா குரு கண்ணுக்கு அந்த அம்பாள் தெரியவே இல்லை, மீனவன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறார். அவரும் சுத்தி முற்றியும் பாக்குறாரு, எங்கயா நிக்கிறாங்க, இது என்ன ஐயா, மின்னுக்குதான் நிக்கிறாங்க பாருங்களேன், அவங்க தானா அம்பாள் தானா அப்படின்னு கேக்குறாரு. மீண்டும் குரு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு, அடியே உனக்கு அம்பாள் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, என்ன விடு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயா ஐயா இருங்க ஐயா, ஐயோ எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையே, அம்பாள் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஐயா எனக்கு ஒண்ணு சொல்லிட்டு போங்க, அம்பாள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. குருவும் இவனுடைய நச்சரிப்பு தங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்றாரு. அம்பாளுக்கு பாத பூஜை செய்து அவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் சமைத்து நீ கொடுத்துரு, சரியா அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆளை விடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போயிட்டாரு. இந்த மீனவனுக்கு ஒரே சந்தோஷம், அவர் என்ன செய்யறாரு, வந்திருக்கிற அம்பாளை தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிட்டு போறாரு. தன்னுடைய வீட்டிற்கு கூட்டிட்டு போய் மனைவி கிட்ட அறிமுகப்படுத்தி அம்பாளை வீட்டினுள் அமர வைத்து பிறகு என்ன செய்யறாரு, சமைத்து கொடுக்கிறாரு. மீனவன் அம்பாளுக்கு சமைத்து கொடுக்கிறாரு. தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாரு, வந்திருக்கிறது அம்பாள், அவங்களுக்கு பிரசாதத்தை வந்து பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கல் சமைத்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
பிறகு அம்மாள் வந்து என்ன செய்யறாங்க, மீனவனும் அவனுடைய மனைவியும் அன்போடு சமைத்து கொடுத்த அந்த பிரசாதத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு அவங்களும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? சரி, அம்மாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியுடன் அந்த உணவை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த மகிழ்ச்சியுடன் அந்த உணவை ஏற்றுக்கொண்டு சாப்பிடுறாங்க. அப்போ இங்க பாத்தீங்கன்னா, உண்மையான அன்பிற்கு இறைவன் அருள் பாலிப்பார் என்பதை இந்த கதை வழி நம்ம தெரிந்து கொள்கிறோம். சரிங்களா? உண்மையான அன்போடு இருந்த அந்த மீனவனும் அவனுடைய மனைவி கண்ணுக்கும் இந்த அம்பாள் வந்து காட்சி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க சமைத்து கொடுத்த அந்த உணவையும் அவங்க மனதார ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஆக மாணவர்களே, உண்மையான அன்போடு அம்பிகையை வழிபட்டால் உங்களுக்கும் இறைவன் அருள்பாலிப்பார் என்பதில் ஐயமில்லை. சரிங்களா? சரி மாணவர்களே, கதை நேரம் முடிந்து விட்டது. இப்பொழுது கேள்வி நேரம். நீங்க எந்த அளவுக்கு ஆசிரியர் சொன்ன இந்த குட்டி கதையை வந்து கேட்டிருக்கிறீங்க, கவனமா கேட்டிருக்கீங்கன்னு நான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போறேன். சரிங்களா? பண்ணலாமா? நான் ஆசிரியர் கேள்வி கேட்கும் பொழுது தயவு செய்து யாரும் மைக் ஆன் பண்ணி பதில் சொல்ல வேண்டாம். நீங்க வந்து சேட் பாக்ஸ்லயே உங்களோட பதில நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். சரிங்களா? கேக்கலாமா? தயாரா இருக்கீங்களா? தயார் ஆசிரியே. ஓகே, தயார் ஆசிரியே. ஓகே, நல்ல கெட்டிக்கார பிள்ளைகளா இருக்கீங்க. சரி, முதல் கேள்வி, கதையில் யார் அம்பாள் மீது அதிக பக்தியோடு இருந்தது? சில பேர் போடுறாங்க மீனவன். ஓகே குட், த்ரிஷிகா, கிஷேந்திரன், வெரி குட். கிட்டிக்காரமானவர்கள் எல்லாம் கதையை கேட்டிருக்கீங்க கவனமா. ஓகே குட் குட். அடுத்து இரண்டாவது கேள்விக்கு போகலாம். மீனவன் அம்பாள் தன் கண் முன் தோன்றியவுடன் யாரை அழைக்க சென்றான்? மீனவன் குடுகுடுன்னு ஓடினாரு, உங்களை கூட்டிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஓகே குரு, வெரி குட். சில பேரு ஓகே குட் குட், எல்லாரும் சரியான பதில சொல்லியிருக்கேன். அப்ப கவனமா கதையை கேட்டிருக்கிறீங்க, குட். சரி, கடைசி கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு கேட்ட உடனே எத்தனை பேரு கதையை இன்னும் நல்லா கவனமா கேட்டிருக்கீங்க தெரிஞ்சிடும். சரி, அடுத்த கேள்வி, மீனவனும் அவனுடைய மனைவியும் அம்பாளுக்கு என்ன உணவு சமைத்து கொடுத்தனர்? வெரி குட். பொங்கல். என்ன பொங்கல், என்ன பொங்கல் சமைத்து கொடுத்தாங்க? சர்க்கரை பொங்கல். வெரி குட். குட், கெட்டிக்காரமானவர்கள். சரி, கதையை வந்து குட் ஐயா, சரியான பதில சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஆசிரியர் சொன்ன இந்த கதை, பிறகு ஸ்கிரீன்ல தெரிந்த அந்த குறிப்புகள்லாம் நீங்க எழுதி வைத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? சரி மாணவர்களே, மிக சிறப்பாக பதில் அளித்தீர்கள். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம சந்திப்போம், வேறொரு கதையின் வழி. சரிங்களா? நன்றி. ஆசிரியர் வந்து உங்களுக்கு சிறப்பாக மீனவனுடைய பக்தியை பற்றிய கதையை சொன்னார். கதையின் பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். தொடர்ந்து நாம பாடி பழகுவோம். பவித்ரா இருக்காங்களா? பாடி பழகுவோம். இல்ல பேர், இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்ச நேரம் காத்துருங்க. பாடி பழகுவோம்ல நாம ஒரு பாடல், அம்பாள் பற்றிய பாடல் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சில மாணவர்கள் வந்து இன்னும் எவ்வளவு சொன்னாலும் திருப்பி அப்படிதான் செய்யறாங்க. மைக்கு திறக்காதீங்க. இது சரி, இந்த பாடல் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும், படிக்க முடியாம இருக்கும், பரவாயில்ல.
ஆசிரியப்பை நான் பாடும்போதே கேளுங்க, கேட்ட பிறகு நீங்கள் பிறகு இது யூடியூப்ல இருக்கிறதுனால பிறகு நீங்க திரும்ப திரும்ப கேட்டு பழகிக்கொள்ளலாம். ரொம்ப எளிமையான பாடல், ஒரு எட்டு வரி தான் இருக்கு இந்த பாடல், எட்டு வரி தான். நீங்க கவனமா கேட்டீங்கன்னா ராகத்தோட பாட பழகிக்கொள்ளும். சும்மா ஏதோ பாடக்கூடாது. அம்பாள் இறைவனுக்கு பாடும்போது முடிந்த வரைக்கும் இசையோட அதாவது ராகத்தோட பாடுனா ரொம்ப சிறப்பு, அப்பதான் மனம் லயிக்கும் இல்லையா. சும்மா அது ஏதோ பாடணும் கடமைக்கு அப்படி இருக்கக்கூடாது. இறைவனை போற்றி பாடும்போது மனம் மெய்யூறுக நம்ம பாடணும். வேற எதையும் நினைக்காம இப்ப இந்த பாடல் அம்பாளுக்குரிய பாடல், அம்பாளை போற்றி நாம பாட வேண்டும். அதற்கு இந்த பாடல் வந்து மதுரை மீனாட்சியை பற்றி. பவித்ரா இருக்கீங்களா? பவித்ரா ஸ்லைட் இன்னும் திறக்கல. பவித்ரா, மீனாட்சி அம்மனுடைய ஒரு பாடல். மாணவர் வந்து பாடலை கேளுங்கள், நான் பாடலை பாடி காட்டுறேன். நீங்க மைக்கு திறக்கணுங்கடா, திறக்காமே நீங்க வீட்டுல பாடலாம். நான் பாடுறதை கேட்டு நீங்களும் பின்பற்றி பாடலாம். பிறகு நீங்க பயிற்சி பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. எட்டு வரி தான், எட்டு வரி பாடல, மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்க. பிறகு நீங்கள் பாடலாம், பள்ளியிலும் பாடலாம், அல்லது கோயில்ல ஆலயங்கள்ல நீங்க பாடணும். கோயில்லையோ அல்லது சிறப்பு நிகழ்ச்சிகளோ நீங்க பாடணும். அன்னாட வீட்டுல நித்திய பூஜையில பாடணும், அதான் முக்கியம். தேவாரம், திருவாசகம், பிறகு இந்த பஜனை பாடல்கள் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பது நீங்கள் பாடணும். அதுக்காகத்தான் நாங்க சொல்லிக் கொடுக்குறோம். அதனால இங்க வந்து ரொம்ப நேரம் இல்லாதனால ரொம்ப விரிவா சொல்லிக் கொடுக்க முடியாது. நாங்கள் அத நீங்க திரும்பவும் அந்த வீடியோ காணொலியை பார்த்து யூடியூப்ல பார்த்து அந்த பாடலை தெரிந்து கொள்ளலாம். சரியா? இப்ப ஸ்லைட் வர்றதுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் பாடலை பாடுறேன். ஸ்லைட் வந்து இன்னும் வரல, பிறகு அதுல சிக்கல் இருக்கு போல இருக்கு. நீங்க கேளுங்க, ஐயா பாடுறேன், நீங்க கேளுங்க. மைக் திறக்காதீங்க யாரும். நீங்க மனசுக்குள்ளே பாடலாம், வீட்டுல பாடலாம், மைக் ஆஃப் பண்ணிட்டு பாடலாம். சரியா? ஜெய் ஆதி பராசக்தி மாதா கி ஜெய். தேவி நீயே துணை, தென் மதுரை வாழ்மீனலோஷனி. தேவி நீயே துணை, தென்மதுரை வாழ்மீனலோஷனி. அம்பாதேவி மதி தேவன், தேவாதி தேவன் சுந்தரேஷன், தேவாதி தேவன் சுந்தரேஷன். சித்தம் கவர் புவன சுந்தரி, தேவாதி தேவன் சுந்தரேஷன். சித்தம் கவர் புவன சுந்தரி, அம்பா தேவி நீயே துணை, தென் மதுரை வாழ்மீனலோஷனி. அம்பா தேவி மலையத்வஜன் மாதவமே, மலையத்வஜன் மாதவமே. காஞ்சன மாலை புதல்வி மகாராணி, மலையத்வஜன் மாதவமே. காஞ்சன மாலை புதல்வி மகாராணி, அலைமகள் கலைமகள், அலைமகள் கலைமகள் பணிகீர்வாணி, அலைமகள் கலைமகள் பணிகீர்வாணி. அமுதனய இனிய முத்தமிழ் வளர்த்த, அமுதனய இனிய முத்தமிழ் வளர்த்த. தேவி நீயே துணை, தென்மதுரை வாழ்மீனலோஷனி. அம்பா தேவி.
பாடல் தான் கேட்டிருப்பீங்க. எட்டு வரிகள் தான் அந்த பாடல். நீங்க சுலபமா வந்து மாணவர்கள் மனப்பாடம் செய்யலாம். இது வந்து அம்பாள் மீனாட்சி அம்மனை போற்றும் பாடல். இந்த பாடலுடைய பொருளை விளக்குகின்றேன். அந்த சொற்களுடைய பொருளை தெரிந்து கொண்டு பாடுவது சிறப்பு. தேவி நீயே துணை. அம்பாள் வந்து யாரெல்லாம் அம்பாளை தெய்வமா வழிபடுறீங்களோ, முழு முதல் தெய்வமா, நமக்கு அம்பாள் தான் முழு முதல் தெய்வம், துணை. அந்த தெய்வத்திலும் முக்கியமான துணையாக கருத வேண்டும். தேவி நீயே துணை, தென்மதுரை வாழ் மீனலோஷனி. மீனலோஷனி என்றால் மீனாட்சி, மீனை போன்ற கண்ணை உடையவள். மீன என்றால் மீன், லோஷனி என்றால் கண்ணை உடையவள், மீனை போன்ற கண்ணை உடையவள் அர்த்தம். மீனலோஷனி, சில பேருக்கு மீனலோஷனி பேர் வச்சிருப்பாங்க. சரி, தென்மதுரை அம்பாள் வந்து மதுரையில மீனாட்சி அம்மனாக நமக்கு திருக்கோலம் காட்டியருள்கின்றார் மீனலோஷனி. தேவாதி தேவன் சுந்தரேஷன். யாரு சுந்தரேஷன்? ட்ரை பண்ணுங்க விடைய. யாரு சுந்தரேஷன்றது? யாரு? உங்க விடைகளை டைப் பண்ணலாம் மாணவர்கள். தேவாதி தேவன் சுந்தரேஷன். சரி, உங்க விடை எல்லாம் சரியா இருக்கு. சிவபெருமான். மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா, எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க. சுந்தரேஷன், தேவாதி தேவன், மகாதேவன் சொல்லுவாங்க. சிவபெருமான தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாதேவன் சொல்லுவாங்க. சுந்தரேஷன் சொன்னது சுந்தரன்னு அழகு, அழகன் அர்த்தம். சிவபெருமான் அழகானவன், சுந்தரேஷன் அழகுக்கெல்லாம் தலைவன். சுந்தரம், சுந்தரம் என்றால் அழகு, சுந்தரம் என்றால் அழகு, சுந்தரேஷன். மதுரையில சிவபெருமானுக்கு பேரு சொக்கநாதர், அல்லது இன்னொரு பேரு சுந்தரேஷன். அம்பாளுக்கு பேரு மீன. சரியா? சித்தம் கவர் புவன சுந்தரி. சிவபெருமான் மனம் கவர்ந்த அம்பாள் புவன சுந்தரி. அம்பாளும் அழகானவள் தான், சுந்தரி. சுந்தரி என்று அழகின்னு அர்த்தம் இல்லையா? அடுத்த வரி பார்ப்போம். மலையத்வஜன் மாதவமே. சரி, இந்த மலையத்வஜன் யாரு? தெரிந்தால் விடையை டைப் பண்ணலாம். மலையத்வஜன் இந்த பேர் வருது. இது ஒரு பேரு. யாருடைய பேரு மலையத்வஜன்? யாரு தெரியுமா? சிவபெருமான் அல்ல. மலையத்வஜன் என்பது மீனாட்சியினுடைய தகப்பனார். அம்பாள் மீனாட்சியாக அவதாரம் செய்யும் போது யாருக்கு மகளாக பிறந்தால்? மலையத்வஜ பாண்டியனுக்கு மகளாக பிறந்தார். மலையத்வஜ பாண்டியன் பேரு. மீனாட்சியினுடைய அப்பா பேரு மலையத்வஜ பாண்டியன். மலையத்வஜன் மாதவமே, தவமாய் தவம் இருந்து பெற்ற மலையத்வஜன் மாதமே, கஞ்சன மாலை புதவி மகாராணி. சரி, நல்லா பாடுறீங்க. சரி, நன்றி. மாலை புதல்வி மகாராணி, காஞ்சன மாலை புதல்வி. இதுல இருந்து அம்மா பேர் தெரிஞ்சுக்கலாம். மீனாட்சி அம்மனுடைய அம்மா பேரு காஞ்சன மாலை. அவங்களுக்கு புதல்வியா அவதாரம் செய்தார்கள் மீனாட்சி, அன்னை மீனாட்சி. காஞ்சன மாலை அவர்களுக்கு புதல்வியாக பிறந்தார்கள், அவதாரம் செய்தார்கள். மகாராணி, மதுரைக்கு மகாராணியாக இருந்தவர் அம்பாள். அலைமகள் கலைமகள் பணிகீர் வாணி. அலைமகள்னா யாரு? அலைமகள் யாருக்கு தெரியும்? டைப் பண்ணுங்க, உங்களோட விடைய சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அலைமகள்னா யாரு? அலைமகள் பெண் தெய்வம். அலைமகள்னா யாரு? லக்ஷ்மி. சரியா சொன்னீங்க. சரி, விடை டைப் பண்ணுங்க, சொல்லக்கூடாது, மைக் திறக்காதீங்க. சரி, அலைமகள் என்ற மகாலட்சுமி. ஏன்னா அலைக்கடல்ல வாசம் கொள்பவள் மகாலட்சுமி. அடுத்து கலைமகள் யாரு? கலைமகள், கலைமகள் சரஸ்வதி. சரஸ்வதி, அதாவது மகாலட்சுமியும் சரஸ்வதியும் பணிகின்ற அம்பாள். பணிகீர் வாணி, அம்பாளை பணிகின்றார்கள். அமுதமய இனிய முத்தமிழ் வளர்த்ததீன். மீனாட்சி அம்மா மதுரையில
அமுதை அமுதை காட்டிலும் இனிமையான முத்தமிழை வளர்த்தார்கள். இயலிசை நாடகம் என்ற முத்தமிழை வளர்த்தார்கள். யாரு? அம்பாள், மதுரை மீனாட்சி அம்பாள். அங்க தமிழ்ச்சங்கம் உருவானது. தமிழ்ச்சங்கத்துல புலவர்கள் கூடி தமிழ் வளர்த்தார்கள். அந்த தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவரா இருந்தது சிவபெருமான், அவருக்கு துணையாக இருந்தது அம்பாள். அதனாலதான் அமுதனைய இனிய அமுதை போன்ற இனிய முத்தமிழ் வளர்த்த தேவி என்று சொல்கின்றோம் மீனாட்சி. இந்த பாடலும் சிறப்பான பாடல், பொருளும் நல்ல சிறப்பா இருக்கு, நல்ல இனிமையான பாடல். மாணவர்கள் இந்த பாடலை பாடி பழகிக்கொள்ளுங்க. கோயில்லையும் பள்ளிக்கூடங்கள்லயும் எங்க பொருத்தமான இடங்களில் பாடுங்க. வீட்டுல அன்னாடம் பாடலாம், நித்திய வழிபாட்டுல பாட வேண்டும். சரியா? அடுத்து நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைய வகுப்புக்கு கேள்விகள், கேள்விகளுக்கு போவோம். ஓகே, இன்றைய பாடத்தை ஒட்டிய கேள்விகள். உங்க மாணவர் வந்து விடைகளை வந்து டைப் பண்ணணும், மைக்கு திறந்து சொல்ல வேண்டாம். பாடலை இது கேள்விகள் வந்து விடைகளை வந்து டைப் பண்ணுங்க. முதல் கேள்வி போவோம். ஒன்றாவது கேள்வி, அம்மனை முழு முதல் தெய்வமாக வழிபடும் சமயம் எது? அம்மனை முழு முதல் தெய்வமாக வழிபடும் சமயம் எது? எல்லா மாணவர்களும் சரியாக விடை கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையே எல்லா மாணவருக்கும் விடை தெரியுது. நன்று, பாராட்டுக்கள். சரியான விடை பி, சாத்தம். அம்மனை முழு அப்படின்னு நீங்களா பாடத்தை கவனிச்சிருக்கிறீங்க, போற்றுதலுக்குரியது. சந்தோஷமா இருக்கு நீங்களாம் பாடத்தை கவனிக்கிறது. சிறப்பு, வெறுமனே வந்து நம்ம சிஜிலுக்காக வராம பாடத்தையும் கவனிக்கிறீங்க பாருங்க. அது உங்க மாணவர், இந்த மாணவர் போற்றப்பட வேண்டியவர்கள். நீங்க வருங்கால நல்ல இந்துவாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரியா? அனைவருக்கும் நன்றி. இந்த விடை வந்து பி, சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போவோம், ரெண்டாவது கேள்விக்கு போவோம். அம்மனின் வாகனம் எது? அம்மனின் வாகனம் எது? காளை மாடு, கருடன், சிங்கம். சிங்கம், சிங்கம். சரி, சரியான விடை சிங்கம். சரியான விடை சிங்கம். சிங்கம் சரியான விடை. முதல்ல ஸ்லைட்ல நமக்கு ஆசிரியர் காண்பித்தேன், கவனிச்சிருக்கு நினைக்கிறேன். நிறைய மாணவர்கள் சரியா தான் விட கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். சரி, மூன்றாவது கேள்விக்கு போவோம். அம்மனை போற்றும் நூல் எது? அம்மனை போற்றும் நூல் எது? அபிராமி அண்டாதி. அபிராமி அண்டாதி. வாழ்த்துக்கள். பாடத்தை கவனிச்சிருக்கீங்க, நன்று. சரியான விடையே மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரியா? அடுத்து நான்காவது கேள்வி போவோம். சரி, மூணு பூக்கள் கொடுத்திருக்கின்றேன். இந்த மூன்று பூக்கள்ல அம்மனுக்கு மிகவும் உகந்த பூ எது? ஏயா, பியா, சியா? ஏ ஏ ஏ ஏ. சரி, மைக்கு திறக்க வேண்டாம். விடையை வந்து சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, மைக்கு திறக்காதீங்க. சரியான விடையை எல்லா மாணவரும் சரியா விடை கொடுத்துருக்கீங்க. சரி, ஏ வந்து அந்த பூவோட பேர் என்ன? டைப் பண்ணுங்க பாப்போம். ஏ சொன்னீங்க சரியான விடை. அந்த பூ பேர் என்னது? செவ்வரளி. செவ்வரளி, அரளிப்பூ. அரளிப்பூ சிவப்பா இருக்கிறதுனால செவ்வரளி. சரி, சரியா விட சொன்னீங்க. எல்லா மாணவரும் சரியா விட சொல்லிருக்கீங்க. செவ்வரளி, அரளி. ஆ சின்னரா பொது லகரம், பொதுலி, செவ்வரளி. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம், ஐந்தாவது கேள்விக்கு போவோம். சரி, காஞ்சியில் அம்மனின் திருக்கோலம் எது? மூன்று காட்சி கொடுத்துருக்கேன், மூன்று திருக்கோலம். காஞ்சியில அம்பாள் எந்த கோலத்தில் காட்சி கொடுக்கின்றார் காஞ்சியில்? சரியான விடைய டைப் பண்ணுங்க, சரியான விடைய பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. காஞ்சியில் அம்மனின் திருக்கோலம் இது. நல்ல ஆறு அம்மா உருவங்கள் தான் காண்பிச்சேன், ஆறு படம் தான் காண்பிச்சேன்.
அது ஞாபகம் காமாட்சி, காஞ்சி காமாட்சி. சரி, காஞ்சி காமாட்சி, காமாட்சி அம்மன், அதை பற்றி விளக்குன அம்பாள் கையில இருக்கிற ஆயுதம் விளக்குன கவனிச்சிருக்க சில பேர் கவனிக்கல போல. சரி, அம்மா வந்து பேர் வந்து காமாட்சி, காஞ்சியில வந்து காமாட்சி. ஒன்றாவது ஏ வந்து மதுரை மீனாட்சி, பி வந்து திருவேற்காடு கருமாரியம்மன், பி திருவேற்காடு கருமாரியம்மன், சி வந்து காஞ்சி காமாட்சி, அவங்கதான் காமாட்சி. சரியா, அடுத்து ஆறாவது கேள்விக்கு போவோம். சரி, ஆறாவது கேள்வி, அம்மனின் இந்த திருக்கோலத்தின் பெயர் என்ன? அம்மனின் கோலத்தின் வெளியே டைப் பண்ணுல, டைப் பண்ண சொன்னாக்ஸ்ல டைப் பண்ணுங்க விடைகளை. சரியா, அம்மனின் இந்த திருக்கோலத்தின் பெயர் என்ன? அன்னபூரணி, மகாலட்சுமி, சரஸ்வதி. சரி, விடை வந்து சரியான விடை என்ன தெரியல, சாட் பாக்ஸ் எதுவும் வேலை செய்யலையோ. சரி, சரியான விடை அன்னபூரணி, அன்னபூரணி சரியான விடை. சரி, ஏழாவது கேள்விக்கு போவோம். அம்மனின் திருநாமம் எது? இந்த அம்மனுக்கு திருநாமம் அல்லது பெயர், திருநாமம்னா பெயர் என்ன? மாரியம்மன், ஏ வந்து மாரியம்மன், பி கருமாரியம்மன், சி துர்க்கை அம்மன். ராஜேஸ்வரி சொல்லுங்க பாப்போம். மாரியம்மன் சரியான விடைங்க. மாரியம்மன் ஏ, மாரியம்மன் பேர் எட்டு கைகள். இவங்க வந்து சமயபுரத்துல, சமயபுரம் மாரியம்மன். சரியா, அடுத்த கேள்விக்கு போவோம். எட்டாவது கேள்விக்கு போவோம். எட்டாவது கேள்வி, மகாலட்சுமி நமக்கு அருள்வது எது? செல்வம். பி கல்வி, சி வீரம், செல்வம். செல்வம் சரியான, ஏ செல்வம், செல்வம் சரியா, செல்வம். சரி, நன்று, சரியாக வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, ஒன்பதாவது கேள்வி போவோம். அம்மனுக்கு உரிய விரதம் எது? அம்மனுக்கு உரிய விரதம் எது? ஏ சிவராத்திரி, நவராத்திரி. சரியா விட சொன்ன மாணவர்களை வாழ்த்துக்கள். பத்தாவது கேள்வி, இறுதி கேள்வி, இன்றைய பாடத்தின் இறுதி கேள்வி, அம்மனின் இத்திருக்கோலத்தின் பெயர் என்ன? அம்மனின் திருக்கோலத்தின் பெயர் என்ன? பெரும்பாலமானவர்கள் சரியான வாழ்த்து. சரி, இன்றைக்கு பயன்படுத்தீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கேள்விகள்லாம் சரியா, பெரும்பாலமான சரியா விட சொன்னீங்க, பாடத்துக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நிறைவு செய்வோம், இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அடுத்த மங்களம், மங்களம் பாடு அடுத்த சிலைக்கு. எல்லாரும் ீமீ தியோயோனோதே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நன்றி. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.
பதிவு செய்ய மறந்துடாதீங்க மாணவர்கள். நன்றி ஐயா. ஐயா எல்லாரும் மெசேஜ் பண்றதால என்னால தட்ட முடியல ஐயா.